ரத்னம், படத்துக்கு ரத்னம் அப்படின்னு பேர் வச்சு ரத்த தானம் அப்படின்னு வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ரத்தம் போகுது, படத்துலையும் சரி பாக்குற நமக்கும் சரி அந்த அளவுக்கு ரத்தம் போயிட்டு இருக்குது. வழக்கமா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் என்னென்னலாம் நமக்கு பிடிக்குமோ அதெல்லாம் இந்த படத்துல பிடிக்காம போயிடுச்சு. காரணம் என்னன்னா, இந்த படத்தை உட்காந்து பார்த்ததுக்கு காரணம் வந்ததுக்கு காரணம் ஹரி டைரக்டருக்காக தான் வந்து பார்த்தோம். விஷாலுக்காக எல்லாம் கிடையாது, ஏன்னா அவர் எப்படியும் குரங்கு சட்டை நிறைய பண்ணுவாருன்னு தெரியும். ஹரிக்காக தான் உட்காந்து பார்த்தோம். ஹரியோட வழக்கமான படத்துல என்ன இருக்கும், வில்லன் போர்ஷன் வெயிட்டா இருக்கும். ஆக்சுவலா பெருமாள் பிச்சையாக இருக்கட்டும், நாதனன் கோவா இருக்கட்டும், மர்க்யூ ட்ராப்ல வில்லன் போஷன்லாம், இந்த படத்துல அப்படி எதுவுமே கிடையாது. ஓப்பனா சொல்லணும்னா வில்லனே ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவரு அவர் அடிச்சு ஏன்டா பாவத்தை சம்பாதிச்சிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு வில்லனே, ரொம்ப மோசம். ரெண்டாவது மியூசிக் பெரிய மைனஸா போச்சு படத்துக்கு. ஓப்பனா சொல்லணும்னா சென்டிமெண்ட் சீன் எல்லாம் நாசமா போனதுக்கு காரணம் மியூசிக் தான். இந்த ட்ரோல் வீடியோஸ்ல எல்லாம் ஒரு மியூசிக், அந்த மியூசிக் தான் படம் பூரா போயிட்டு இருக்கு, அதனாலே உட்காந்து பார்க்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்துல காமெடி பார்த்து சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அவரோட வழக்கமான படங்கள்ல எப்பவுமே காமெடி அப்படின்றது ஒர்க் அவுட் ஆயிடும். சூரிய வச்சு பண்ணுவாப்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாப்ல, இந்த படத்துல காமெடின்றது சுத்தமா வேலைக்காவல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போயிடுச்சு. காமெடி ஒர்க் அவுட் ஆகலாம், எதுக்கு அப்ப காமெடி என்ன போடணும்? இவர் பார்த்தாரு காமெடி ஒர்க் அவுட் ஆகல, நீ பட்டின ஆக்ஷன்ல இறங்கடான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் மேல ஆக்ஷன்ல சூரிய இறக்கி விட்டாப்ல, சாரி இவர் யோகி பாபு இறக்கி விட்டாப்ல, அந்த மாதிரிலாம் கிரிஞ்சு பண்ணிட்டாங்க. நல்ல கதை தான் உண்மையிலேயே, கான்செப்ட் வைஸ் நல்ல கான்செப்ட். மேக்கிங்ல மொக்க பண்ணிட்டாங்க உண்மையிலேயே சொல்லணும்னா. படத்துல ரெண்டு சீன் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னு சமுத்திரகனி போலீஸ்காரன் ஓட விடுவாப்ல, அந்த சீன் நல்லா இருக்கும். கௌதம் மேனன் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணியிருப்பாப்ல. இந்த ரெண்டு சீனை தவிர படத்துல சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ரெண்டரை மணி நேரம் வேஸ்ட் தான் உண்மையிலேயே. பயங்கர லேக் படத்துல, படத்துல ஃபைட் இருக்கலாம், ஃபைட்லயே படம் இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட்னு படத்துல 18 ஃபைட் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவ்வளவு ஃபைட் தேவையான்றது தெரியல, எல்லாத்துக்கும் ஃபைட். ஒரு கட்டத்துக்கு மேல ஃபைட்டை உட்காந்து பார்க்கவே முடியல நம்மளால, அந்த அளவுக்கு கிரிஞ்சு பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கடுப்பா போச்சு. மொக்க தான் உண்மையிலேயே, ஹரி படம் மாதிரி இல்லை. இப்போ வர படங்கள் எல்லாம் ஹீரோயின் எதுக்கடா தேவையா அப்படின்னு நம்ம கேட்டு போறோம் அப்படின்றதுக்காக ஹீரோயினால தான் படமே ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. சரி ஹீரோயினுக்கு எதுக்கு ஹீரோ வந்து இவ்வளோ கரிசனை போடுறாரு அப்படின்னா, அதுல ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருந்தாங்க. அவங்க அம்மா ஜாடியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. அது வந்து சென்டிமெண்டலாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கணும், மியூசிக்னால அது ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு ஆக்சுவலா. அதனால பிரியா பவானி சங்கர் ஓகே கொடுத்தரோல் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆனால் என்ன, படம் ஒரு சிங்க்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும், அவங்க வேற சிங்க்ல பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா வேணாம் நில்லுங்க போகாதீங்க அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி கடுப்பாக இருக்கும் கொஞ்சம். நல்ல சீன் நிறைய இருக்குது ஒரு படத்தில், நல்லா வர வேண்டிய சீன் நிறைய இருந்துச்சு படத்தில், ஆனால் அதெல்லாம் கோட்டை விட்டாருன்னு சொல்லலாம். ஹரி உதாரணத்துக்கு ஆந்திராக்குள்ளே போயிட்டு வர வேண்டிய ஒரு சீன் இருக்கும், அதெல்லாம் மிரட்டிருக்கலாம். அந்த சீன்லாம் அவரோட பழைய படங்களை அவர் போட்டு பார்த்தாலே நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக. அதுலேருந்து கூட திருடிருக்கலாம் அதான் ரெண்டு மூணு சீனை. இவர் சும்மா ஈஸியாக போகிறாப்புல, ஃப்ளைட் ஏறி போகிறாப்புல, திருப்பி ஒரு லாரி எடுத்து நேராக வராப்புல, அதெல்லாம் என்ன கிறிஸ்பு ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக, எதுக்குன்னு தெரியல. ஃபைட்டுக்காக ஒரு ஒரு சீனை வச்ச மாதிரி இருக்கே தவிர படத்துக்கு தேவையான இடத்துக்கு ஃபைட் வச்ச மாதிரிலாம் தெரியல. ஃபைட்டாக ஒரு பெரிய மைனஸாக போச்சு, மியூசிக் பெரிய மைனஸாக போச்சு, வில்லன் ரோல் பெரிய மைனஸாக போச்சு, படமே பெரிய மைனஸாக போச்சு. நாலு பேர் சேர்ந்து உள்ளேருந்து கத்தணும், தரங்கடா கதுவா தரங்கடா கதுவான்னு, தரக்கவே இல்லை. அதனால ரத்தனம் பையா படத்தில் எப்படி ஆந்திரா இதுக்கு போயிட்டா சண்டை வரும், பாம்பே இங்கே சண்டை வர, அதே தான் ஆந்திராக்கு. இவர் வந்து நகை இதுலேருந்து திருத்தணிலேருந்து திருப்பதிக்குள்ள, நான் ஃபஸ்ட்டு திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்குள்ளே நான் அதே மாதிரி ஒரு அஞ்சு படம் எடுத்துட்டோம். சா அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து சாமின்ற படத்தில் இங்கே வந்துடுவார் சென்னைக்கு, அப்படியும் எடுத்துட்டான். இந்த தடவை வந்து திருத்தணிலேருந்து ஆந்திராவுக்கு போடலாம், மஞ்சுமல் பாய்ஸ்லாம் இப்படி ஏற்றாங்களா அப்படின்னு எடுத்திருக்காரு. ஆனால் கதையோட வடிவமைப்பு பழைய கதையோட வடிவமைப்பு அப்படியே இருக்கு. அதனால இந்த படத்தை யார் இந்த ஸ்க்ரீன் பிளேயர் ஏற்றாலும் ஏய் ஹரி சார் தானே எழுதி கொடுத்தாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். வந்ததே தப்புண்ணா, அது வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். விஷால் அண்ணா ஆக்டிங் நல்லா இருந்தது. ரத்தனம் வந்து பெரிய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருவா தான், ஏன்னா அந்த அருவாவில் வந்து சுற்றி சுற்றி சொல்லட்டு சொல்லட்டு. படம் பேர் தெரியுமா? ரத்னம். நம்ம விஷால் சாரோட படம், ஹரி சாரோட டைரக்ஷனில். அவரே ஹரி சார் எப்படி வழக்கம் போல் ஃபுல் வைலன்ஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி படம் முழுக்க வைலன்ஸ் மட்டுமே கொண்டு வந்திருக்காரு. ஆக்சுவலி பிரியா பவானி சங்கர் தான் அவங்க அம்மாவுமே நடிச்சிருப்பாங்க. அம்மா கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போது சும்மா அவர் சிம்பிளாக சொல்லி முடிச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் கொண்டுட்டு போனதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பிரியா பவானி சங்கர் அவங்கள ஹீரோனியாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்கலாமான்னு தோணுச்சு. கொஞ்சம் அவங்கள சும்மாவே கூடயே கூட்டு ஓடுற மாதிரியே இருந்த மாதிரி. படம் முழுக்கவே மேக்சிமம் தெலுங்கான் தமிழ்நாடு பார்டர்ல நடக்கிற படம் தான், அதனால வந்துட்டு அவங்களோட தெலுங்கு படங்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஓவர் ஆக்ஷன்ஸ் ரொம்ப கண்டினியூஸா சண்டை காட்சியா இருந்தது. கொஞ்சம் குழந்தைங்களோட ஆடியன்ஸ் வந்து கம்மி பண்ண மாதிரி இருந்தது, அது ஒரு விஷயம். பிரியா பவானி சங்கருக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் அதிகமாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரெண்டாவது நீட் தேர்வை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா பேசிருக்கலாமோ, ஏன் டைரக்டர் வந்து இன்டைரக்டா கொஞ்சம் கம்மியா பேசினாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கதையில வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம் வந்துட்டு சண்டை காட்சி கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் அதாவது
அரசியல் கொண்டுட்டு வந்தாங்க, எல்லாமே கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே ஒரு ஒரு செகண்டாக கொண்டுட்டு வந்ததை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம். ஓ, அதாவது அம்மா சென்டிமெண்ட்டு லைட்டாக கொண்டுட்டு வந்திருக்கலாம், அதுக்காண்டி ஓவராக கொண்டுட்டு வந்தது நல்லா இல்லை சொல்லிட்டேன். ஆக்ஷன் சீன்ஸ், ஓவர் ஆக்ஷன் சீன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்.